ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான அரைக்கீரை குழம்பு கிராமத்து சுவையில் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வழக்கமாக இப்போ இருக்கிற அவசர காலத்தில் யாரும் மண்பாத்திரங்களை யூஸ் பண்ணி பழைய காலத்து ஸ்டைலில் யாரும் பண்ணுறது கிடையாது. குக்கரில் தான் நம்ம பெரும்பாலும் சமைக்கிறோம். ஆனால் வந்து அதே பொருட்கள் தான், அதே மாதிரியான மெத்தட் தான். ஆனால் வந்து நம்ம மண்பாத்திரங்களில் இயற்கையாக சமைக்கும்போது சுவை வந்து அவ்வளோ கூடுதலாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா வந்து எல்லாமே நமக்கு அந்த கீரையில் இருக்கிற சத்துலேருந்து எல்லாமே நமக்கு முழுசாக கிடைக்கும். குக்கரில் வந்து நமக்கு நேரம் குறைவாக இருக்குமே தவிர ஆனால் நமக்கு சுவை அவ்வளோவா இருக்காது. நம்ம இந்த கீரை குழம்பு எப்படி செய்யலாம், அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா ஊற வச்சு சுத்தமாக அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கட்டு அரைக்கீரை, நல்ல இலசான அரைக்கீரை வந்து தண்டுகளோடு சேர்த்துக்கணும். ஏன்னா இலைகள் மட்டும் இல்லாமல் தண்டோடும் சேர்க்குறது சுவைக்கு ரொம்ப நமக்கு வந்து கீரை குழம்பு வந்து இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். தண்டுகள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். 2 திரி அளவுக்கு பூண்டு பற்கள் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி பழம் பெரிய பெரிய கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 10 to 12 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வெங்காயத்துக்கு நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சிறிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து உங்களுக்கு கீரை குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் கேழ்வரகு களிக்காக இந்த கீரை குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக மண்ணடுப்பில் மண் பாத்திரத்தில் நாங்கள் இன்றைக்கி செஞ்சோம். நமக்கு வந்து டைம் கூடுதலாக எடுத்தாலும் சுவை வந்து அவ்வளோ வந்து அபாரமாக இருந்ததுங்க. இப்போ வந்து நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து பருப்பு கீரை அதெல்லாம் வேக தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சா துவரம் பருப்பு 2-3 தடவை நல்லா அலசி துவரம் பருப்பையும் நான் வந்து தண்ணியில் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டிஸ்பிளேயில் காமிச்ச மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அது எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. கீரை குழம்பு செய்யும்போது நீங்கள் வந்து பச்சை மிளகாய் பூண்டு நீங்கள் எந்தளவுக்கு அதோட அளவுகள் கரெக்டாக நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு வந்து நான் 2 திரி பூண்டு வந்து நான் முழுக்க சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 10 to 12 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தக்காளி பழம், 4 பெரிய சைஸ் தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டேங்க. இது எல்லாத்தையும் முதல் வந்து பருப்பு வந்து நமக்கு வந்து அரை பாகம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து இதே இதில் வந்து நல்லா வேக வைக்கலாம். பருப்பு வந்து அரை பாகம் வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லா கலவையும் பருப்பு கலவை நல்லா நமக்கு கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. அடிக்கடி வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்க அடிக்கடி கலரண்டியால் 1-3 தடவை கலந்து விடுங்க. இப்போ அவசர காலத்தில் நம்ம யாருக்கும் இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக பழைய காலத்தில் செஞ்ச மாதிரி மண் சட்டி மண் பாத்திரம் இதிலெல்லாம் செய்கிறதுக்கு யாருக்கும் நேரம் கிடைக்கிறது இல்லை. அதனால் நம்ம வந்து நம்மளோட இன்னும் கிடைக்க வேண்டிய அதிகப்படியான சுவையை இழந்து நமக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு சமையல் முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சு முடிச்சிடறோம். பட் ஆனால் உங்களுக்கு டைம் கிடைக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மண் பாத்திரங்களை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கப்புறம் எப்போவும் இதே மாதிரி சமைக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு சுவை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து அரை பாகம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கீரையை வந்து 2-3 தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். கீரை அரைக்கீரை வந்து கீரை வகைகள்லேயே நமக்கு அதிக இரும்பு சத்து இருக்கிற கீரைன்னு கூட சொல்லலாம். அரைக்கீரை நான் வந்து 2 கட்டு கீரை வந்து தண்டோட கிள்ளி வச்சுருக்கேன். அதை வந்து அலசின கீரை இப்போ நான் இதை வந்து பருப்பு கலவையோடு சேர்த்துக்கிறேங்க. கீரையும் நல்லா நமக்கு வந்து உடனே மூடி போட்டுறாமல் நமக்கு கீரை வந்து நமக்கு நல்லா அடிபாகம் வந்து பருப்போட கலந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கீரை வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இதே மாதிரி வேக வச்சிட்ருக்கலாம். அடுப்பு தன்னலை அடிக்கடி நம்ம அணைஞ்சிராமல் நம்ம வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மண் சட்டியில் சமைக்கும்போது நமக்கு அந்த கீரைகளோட சத்துக்கள்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு குக்கரில் வீணாகிற மாதிரி வீணாகாமல் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சேர்க்கறதுக்காக நான் வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து கீரை வந்து நல்லா வெந்து வந்திருக்கான்னு பார்த்துடலாம். கீரையும் பருப்பு கலவையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற பொடி வகைகள் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதையும் கரண்டியால் கலந்து விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் வந்து நமக்கு இந்த கலவை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வடித்து அந்த பருப்பு கீரை கலவையை மட்டும் நம்ம தண்ணியாக எடுத்து நம்ம வந்து பருப்பு சட்டியில் போட்டு நம்ம நல்லா மசிக்க போகிறோம். இந்த மாதிரி தனியாக நம்ம அந்த தண்ணியை மட்டும் விட்டுட்டு பருப்பு கீரை கலவையை எடுத்து நம்ம வந்து ஒரு பருப்பு கடையிற சட்டியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மத்தாலை போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே இந்த பருப்பு எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா நமக்கு வந்து மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நீங்கள் மத்தாலை நல்லா கடைஞ்சி விடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணி, பருப்பு தண்ணி அதையும் சேர்த்து மறுபடியும் இந்த பருப்பு கலவையை நல்லா இந்த மாதிரி கீரை குழம்பு நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த கீரை பருப்பு எல்லாம் மசிஞ்சு வருதோ அவ்வளோ சுவை நல்லாயிருக்கும். நல்லா நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்து வந்து தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயம், மறுபடியும் ஒரு வெங்காயம், 4 வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். அதே மண் சட்டியை கழுவி அதிலே வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறினதும் நான் வந்து கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். கடுகு ஜீரகம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு சீரகத்தோடு இன்னும் கிராமத்து ஸ்டைலில் வடகம்னு சொல்லுவாங்க, வடகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து வாசனை நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். வடகம் இல்லை அப்படின்னா வந்து நான் அதனால் வந்து கடுகு சீரகத்தையும் தாளித்து செய்கிறேன். இதில் வந்து வடகம் உங்கள்கிட்ட இருக்குன்னா வடகம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம் சேர்த்துட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 வரமிளகாய், காரம் தேவையான அளவுக்கு வரமிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 கொத்து கருவேப்பிலை இலை, 1 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் 1 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காய கலவை வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா நிறம் மாறி நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிட்டு அடுத்து கடைஞ்சி வச்சுருக்கிற கீரை குழம்பு கலவையை நீங்கள் உள்ளே கலந்து சேர்த்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையான அரைக்கீரை சாம்பார் கிராமத்து சுவையில், அதுவும் மண் சட்டியில் மண் அடுப்பில் நமக்கு தயாராகிடுச்சுங்க. இன்றைக்கி கேழ்வரகு கழிக்காக இது செஞ்சேன். வழக்கமாக நம்ம குக்கரில் செஞ்சு வைக்கிற அந்த அவசர சாம்பாரை விட இது வந்து சுவை வந்து அவ்வளோ அவ்வளோ கூடுதலாக இருந்ததுங்க. நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எப்போவுமே வந்து நீங்கள் வந்து மண் சட்டியில் தான் சமைக்கணும்னு தோன்ற அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். எவ்வளவு நமக்கு டைம் சேவ் பண்ணாலும் நம்ம பாரம்பரிய முறையில் சமைச்ச சமையல் தான் பெஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் தடவை சக்ரா இந்தியன் ஃபுட் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சக்ரா இந்தியன் ஃபுட்க்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.